ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காஜிலா எக்ஸ் காங் நியூ எம்பையர் படம் அதோட இனிஷியல் நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ நேத்தே நம்ம போட்டுட்டோம் நம்ம சேனலில். இது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு லைவ் வேற வந்திருந்தோம். அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஸ்பாய்லர்ஸ் சின்ன ஒரு டிஸ்கஷன் அந்த படத்தை பற்றி நம்ம நேற்று பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி கம்மிங் மான்ஸ்டர்வர்ஸ் ஃபிலிம்லாம் எப்படி அமைய போகுது, ஃபியூச்சர் வில்லன் யார், இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டு இது எப்படி இருக்கும், இது என்னவா வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சில க்வெஸ்டின்ஸும் எனக்கு வந்து கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்துக்கு தான் இன்னைக்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். இது வந்து ஒரு ஸ்பாயிலர் தான், ஆனால் ஸ்பாயிலர் அலர்ட். இந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் படத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிரேக் டவுன் பண்ண போறோம்ன்ற காரணத்தினால இன்னும் படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி டைரக்டர் ஆடம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்காரு. லைக் எப்படின்னா, காட்ஸில்லா வெர்சஸ் காங் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் 2021 வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு ஸ்டோரி ஒன்று எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் இறங்குறாரு. அதுக்கான ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா சன் ஆஃப் காங். சன் ஆஃப் காங்னு சொல்லி டோஹோ ப்ரொடக்ஷன்லேயுமே ஒரு படம் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கதை போகும். கிக்கோ அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க. கிக்கோ மீன்ஸ் கிங் காங், அதை தான் சுருக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிக்கோ அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த படத்தில். ஸோ இங்கே வந்து சன் ஆஃப் காங் அப்படின்றனால தான் நம்ம இங்கே வந்து சூகோ அப்படின்னு சொல்லி இந்த ஒரு குரங்கு கூப்பிடுறோம். ஸோ படத்தில் வந்து சூகோ ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சூகோவை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கதைகள் இருக்கு, அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து சன் ஆஃப் காங்கா அந்த ஒரு ஸ்டோரியை கொடுக்காம இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுப்போம், அதுக்கப்புறம் அதை கொண்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த காட்ஸில்லா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் படம் வந்திருக்கு. இதுக்கான இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்த நேம் த ஆர்ஜின்ஸ். இந்த ஆர்ஜின்ஸ் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் கிளியர் அண்ட் கட்டாக ஒரு ஆர்ஜினை நமக்கு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா ஏன்ஷியன் வார், ஏன்ஷியன் வார்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நிறைய கல்வெட்டில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது என்ன அப்படின்றத கிளியர் அண்ட் கட்டாக ஒரு சீக்வன்ஸில் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஈவி மக்கள் வந்து அவங்க உள்ளே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் இந்த ஒரு வாரை பற்றி வந்து அவங்க வரைபடமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதை பார்த்து நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்கார்கின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ஏப். இவருக்கு கீழே நிறைய ஜெயின் ஏப்ஸை வந்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்து சர்ஃபேஸ் வேர்ல்டை எப்படியாவது கேப்சர் பண்ணணும், அதை நம்ம வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்றத ஒரு நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் எர்த்துக்கு வர பார்க்குறாரு. அந்த டைமில் காட்ஸில்லாக்கு இவருக்கு ஒரு பயங்கரமான சண்டையே வருது. அப்போது ஷீமோ இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்கார்கிங் சண்டை போட்டிருந்தாலுமே காட்ஸில்லா இவரை வந்து சர்ஃபேஸ் வேர்ல்டுக்கு வரவிடாமல் அவரை வந்து தடுத்திருக்கோம். அவரையும் அவரோட கூட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோத்துக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கார்கிங்காலையும் சர்ஃபேஸ் வேர்ல்டுக்கு வர முடியாது, பிகாஸ் அதுக்கு வந்து ஒரு போர்ட்டல் வேணும். அந்த டைமில் ஒரு முக்கியமான ஒரு ஓப்பன் வேவாக இருந்த போர்ட்டலை நம்ம காட்ஸில்லா அடைச்சிருக்கணும். இதன் காரணமாக ஸ்கார்கிங்கால் வரவே முடியாமல் போயிருந்திருக்கு. ஏன்னா அது வேணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு துளை வேணும். நம்ம ஸ்கார்கிங் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஏப் தானே, அவர் பொறுமையாக தோண்டி அது விடுஞ்சிரும். இதன் காரணமாக அவரால் வர முடியல. பட் ஈவி மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேல் உலகத்துக்கு வந்து ஈஸியாக டெலபோர்ட் பண்ண முடியும். அதுக்கு அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெலபோர்டேஷன் போர்ட்டல்ஸ் இருக்கு. பட் அந்த ஒரு போர்ட்டல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்கார்கிங்கோட கண்ணுக்கு படாத மாதிரி இவங்க மறைச்சு வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமா ஸ்கார்கிங்கும் இங்க அடப்பட்டிருக்காரு. இதை தாண்டி ஒரு ப்ராஃபஸி ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவி மக்கள் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்கல் ஐலாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணு வருவா, வந்து மோத்ராவை வந்து பார்த்தீங்கன்னா எழுப்புவா, அவ மூலமா தான் காட்ஸில்லா காங் இங்க ரெண்டு பேரும் சமாதானமாகி இந்த ஸ்கார்கிங் வந்து டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராஃபஸி வந்து அந்த ஒரு ட்ரைப் குவீன் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம ஜியா வந்திருப்பாங்க, மோத்ராவை எழுப்பியிருப்பாங்க, தென் காட்ஸில்லா காங் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து அங்கே அது ஒரு பேட்டில் போயிருக்கும். ஸோ இங்கே கிளியரங் கட்டாக ஒரு ஆர்ஜின் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது என்னென்னா, நம்ம காங் சூக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருப்பாங்க, ஒரு பிரிட்ஜ் மாதிரி பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு டைட்டனோட எலும்பு கூடு. அது என்ன டைட்டன், அது வந்து காட்ஸில்லாவா இல்லை வேற ஏதாவது ஒரு மிருகமா, அது என்ன ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கீங்க. நான் நல்லா அதை ஒத்து பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரையும் அது காட்ஸில்லாவா இருக்க வாய்ப்பு இல்லை. அதோட அவுட்லுக்லாம் வந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக அது வந்து ஒரு ஊர்ந்து போகக்கூடிய ஒரு மிருகமாக தான் இருக்கணும், லைக் ஸ்னேக் அந்த மாதிரியான ஒரு உருவம் தான். ஏன்னா அதுக்கு கைகள் இல்லை, கால்கள் இல்லை, அந்த மாதிரியான கை கால் இருக்கிறதுக்கான எந்த விதமான அடையாளமும் இல்லை. பிளெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து எண்ட் ஆஃப் டெய்ல் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக வந்து ஸ்கெலிட்டன் போகுது. இது மட்டும் இல்லாமல் இது எந்த விதமான போர்லையும் அடிபட்டு சாகலை இந்த ஒரு மிருகம். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இயற்கை மரணம் தான் அடைஞ்சிருக்கணும். ஏன்னா அதோட ஸ்கல்லாக இருக்கட்டும், அதோட ஸ்கெலிட்டன்லாம் இருக்கட்டுமே, அதில் எந்த விதமான அடியும் இல்லை. பிகாஸ் யாராவது அடித்து அப்படி கொண்டிருந்தாங்கன்னா ஸ்கெலிட்டன்லேருந்து எல்லாமே உடஞ்சு தனித்தனியாக இருக்கும். இது ஒரு இடத்துல போய் இயற்கை மரணம் அடைஞ்ச மாதிரி
மாதிரி போய் படுத்துருச்சு, படுத்து இறந்துருச்சு. அப்போ அதோட ஃபிளஷ் மட்டும் எல்லாமே மற்ற மிருகங்கள்லாம் சாப்பிட்டு ஸ்கெலிட்டன் மட்டும் இருக்கு. அப்போ இது எந்த விதமான வார்லையும் தோக்கல, இது வந்து இயற்கை மரணம் அடைஞ்சு இறந்துருக்கு. அப்போ இது என்ன டைட்டனா இருக்கும்? இது ஸ்னேக்னா இப்ப ரியல் லைஃப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா முன்னொரு காலத்துல டைட்டனா போவா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்னேக் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கான ஒரு சில ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. மேபி ஹாலோவத்துல ரொம்ப அதிகமான உயரத்துல அதிகமான நீளத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு டைட்டன் போவா டைட்டன் இது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லனா இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காங்கு தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக் கூட சண்டை போடுவாரு, அதோட முன்னோர்களா கூட இந்த ஒரு எலும்பு கூட இருக்கலாம், மேபி டிராகன், இந்த மாதிரியான ஏதோ ஒரு உயிரினமா தான் அது இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் டெஃபினட்டா ஒரு விஷயம் தெரிய வருது, இது காட்ஸிலா மாதிரி கை கால் இருக்கக்கூடிய மிருகம் இல்ல, இது ஸ்னேக் மாதிரியான ஊர்ந்து போகக்கூடிய ஏதோ ஒரு டைட்டன் தான் இது. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிறதுனா சூக்கோ யாரோட பையன் ப்ரோ, சூக்கோ வந்து ஸ்கார்கிங் மாதிரியே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஸ்கார்கிங் மாதிரியெல்லாம் இல்ல, ஸ்கார்கிங்கோட பையன் தான். அப்படி பார்க்கும்போது ஏன் ப்ரோ சூக்கோவோட அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கார்கிங் கொல்லணும்? அப்படி பார்க்கும்போது அவரோட ஒய்ஃப் மாதிரி தானே, இங்க யாரையுமே அவர் வந்து சொந்தம் பந்தம் அப்படிலாம் அவர் பார்க்கலங்க, எல்லாருமே ஒரு அடிமை அப்படின்ற மாதிரி தான் பார்க்கறாரு. இவர் வந்து ஒரு கான்கர், இவர் கீழே இருக்காரு, பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் எல்லாமே அவங்க அப்படின்ற காரணத்தினால அவங்களை வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் பார்த்துருக்காரு, ஒரு ஒய்ஃபாவோ பையனாவோ அதெல்லாம் அவரோட சென்ஸ்லேயே இல்லை. அப்படி பார்க்கும்போது அவரோட அந்த ஒரு கேவுக்குள்ள அவருக்கு கீழே அவருக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெண் குரங்குகள் இருக்கும். பெண் குரங்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில வந்து ஃபரோட கலர்லாம் பார்க்கும்போது சூக்கோட கலர்ல தான் இருக்கும். நிறைய குழந்தைகள் இருக்கு, மேபி அது கமிங் ஃபிலிம்ஸ்ல அந்த குட்டி குட்டி ஏப்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதோட தாய் குரங்குகள்லாம் அந்த மாதிரி நிறைய குட்டீஸை வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்கார்கிங் முன்னாடி மண்டி போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க ஸ்கார்கிங் வந்து ஈவரக்கமே இல்லாம இருந்திருக்காரு, அது மட்டும் நமக்கு தெரியவா தெரியாது. இது மட்டும் இல்லாம சூக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கார்கிங்கோட பையன் தான், தன்னோட எதிரியோட பையனே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம காங் வந்து ஒரு அடாப்டிவ் சன்னா இங்க வந்து எடுத்துக்கிட்டாரு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அப்படிதான் பார்க்கப்படுது. தென் கமிங் மான்ஸ்டர்வர்ஸ் பிலிம் வருமா ப்ரோ? ஏன்னா இது வந்து ஹிட் ஆயிருச்சுன்னா அவங்களோட பிளான் என்னவா இருக்கும், கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு மான்ஸ்டர்வர்ஸா காட்ஸிலா வர்சஸ் காங் அந்த ஒரு படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமே ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ் பில்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து லெஜெண்ட் எடுத்தாங்க. அதன்படி டேரக்டர் ஆடம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காரு, நிறைய ஸ்பின் ஆஃப், சீக்வல், ப்ரீக்வல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டி வச்சிருக்காங்க. லைக் நம்ம சூக்கோக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு சீக்வல் ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. தென் இது மட்டும் இல்லாம இப்ப மோத்ரா வந்து வந்திருக்காங்களே, அவங்க இந்த படத்துல உயிரோட தான் இருக்காங்க, உயிரோட தான் வச்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ் ஒன்று வரலாம் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. தென் காட்ஸிலா எக்ஸ் காங், ஸோ இந்த ஒரு டைட்டில் வச்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாலஜி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அந்த ட்ரையாலஜியோட ஃபர்ஸ்ட் படமா தான் இந்த காட்ஸிலா எக்ஸ் காங் நியூ எம்பையர் படம் வந்திருக்கு. இதை தொடர்ந்து இன்னும் ரெண்டு படம் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி அந்த படங்கள்ல யார் வில்லனா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கும்போது கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஸ்பேஸ் காட்ஸிலாவை கொண்டு வரலாம், இல்லனா எர்த் காட்ஸிலாவை கொண்டு வரலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் ஓவர் அப்டேட்டட் போறோமோ, மேபி நான் மேபி சொல்றேன், எனக்கு இது ரொம்ப நாளாவே மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. என்னன்னா காட்ஸிலா வெர்சஸ் காங் அந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா மெகா காட்ஸிலாவை வந்து கொண்டிருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டிருப்பாங்க. மீன்ஸ் அந்த ரோபோட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய மெகா காட்ஸிலாவை மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிருப்பாங்க. அது டிஸ்ட்ராய் பண்ணும்போது ரென் வந்து பாத்தீங்கன்னா அவரோட மண்டையில ஒரு ஹெல்மெட் ஒன்ன மாட்டிட்டு தான் ரோபோட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது அங்க கிடாராவோட ஹெட்டும் இருக்கும், அது மட்டும் இல்லாம அது நம்ம ரென்னோட ஹெட்லயும் இருக்கும். இதெல்லாம் கனெக்ட் ஆகி தான் வந்து பாத்தீங்கன்னா மெகா காட்ஸிலா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அங்க அது கரெக்ட் ஆனால என்ன நடந்திருக்கலாம் பாத்தீங்கன்னா கிடாராவோட ஒரு உள் உணர்வு அங்க ரென்னோட உடம்புல ஏறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை வச்சு கமிங் ஃபிலிம்ல மத்த டைட்டன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா கால் எழுப்பி நிறைய டைட்டன்ஸ் கொண்டு வந்து ஒரு வாரம் கூட மேக் பண்ணலாம். இது என்னோட ஒரு சின்ன தியரி தான். மேபி மெகா கிங் கிடோரா, டெஸ்ட்ராயா, எர்த் காட்ஸிலா, ஸ்பேஸ் காட்ஸிலா, ஸோ இப்படி இருக்கக்கூடிய டைட்டன்ஸை கமிங் ஃபிலிம்ல கொண்டு வரலாம். பிகாஸ் இப்போ மூணு டைட்டன்ஸ் பாசிட்டிவ் டைட்டன்ஸா இருக்காங்க, லைக் காட்ஸிலா, ஷீமோ அண்ட் நம்ம காங். இது மட்டும் இல்லாம சூக்கோ இப்படி ஒரு டீமே சேர்ந்துருச்சு மோத்ரா அப்படின்னு. இப்போ இவங்க எல்லாரையும் எடுத்து சண்டை போடணும்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைட்டன் வரணும். ஸோ ஓவராலா இந்த படத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை நான் இந்த பிரேக் டவுன் வீடியோல கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் விட்டுருக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிகாஸ் அது வந்து ரொம்ப பெரிய படம். அப்படி பார்க்கும்போது இதை வந்து இத்தனை வீடியோல அடைக்க முடியாது. அப்படி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ கூட போடுறேன். அப்படி என்ன மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய அமேசிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.